Hello students, I am Ramanan. In the video, class 10 CBSE NCRT exampler exercise 2.1 sample question 1 paakaporum. If 1,0 of a quadratic polynomial x square plus 3x plus k is 2, then find the value of k. Abdin soli 4 option kuduthirukanga. Ipo exampler sum pathinga ovvoru sum layume or hidden concept irukum. எல்லா சம்மும் இதில் 4 எக்ஸசைஸ் இருக்கு. 4 எக்ஸசைஸுமே கம்ப்ளீட்டாக கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். அண்ட் ஆஸ் வெல் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைசஸ், அதாவது என்சிஆர்டி எக்ஸசைஸில் ஒர்க் பண்ண கான்செப்ட்ஸ் தான். புதுசாக எதுவும் இதில் இருக்காது. அதனால் கவனமாக பாருங்கள். ப்ராக்டிஸ் வந்து ஒரு தடைக்கு ரெண்டு தடவை நல்லா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? பி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஆஃப் எக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எ பாலினாமியல் இன் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் கே. இந்த சம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் கான்செப்ட் இருக்குன்னு. என்ன கான்செப்ட்னா, மெயின் கான்செப்ட், இஃப் எ நம்பர் இஸ் செட் அஸ் டு பி எ ஜீரோ, இந்த டூங்கிறது இந்த பாலினாமியலுக்கு ஜீரோ அப்படின்னா அதை சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ ஜீரோ வரணும் இல்லையா? அப்போ பி ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதான் அர்த்தம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போட போகிறோம்? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டூ போட போகிறோம். பாருங்கள், P of 2. X இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? 2. 2 டு த பவர் ஆஃப் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் கே. இப்போ ஜீரோன்னு கொடுத்துருக்கிறதுனால, ஒன் ஆஃப் த ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஜீரோனா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஆஃப் டூவோட வேல்யூ என்னது? ஜீரோ. அப்போ லெஃப்ட் சைடு என்ன வந்துடும்? ஜீரோ. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? 4. 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் கே. அப்போ ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 10 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10 வரும். ஸோ த வேல்யூ ஆஃப் கே இஸ் மைனஸ் 10. ஓகே, ஆன்சர் வந்து மைனஸ் 10, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, கட்டாயம் இந்த மெயின் கான்செப்ட் ஒவ்வொரு சம்முக்கும் உண்டு. சம்ம ப்ராப்பராக நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் எக்ஸசைஸில். அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.